ஒரு பையன் இந்த அஞ்சு விஷயத்த உங்ககிட்ட பண்றாப்னா அந்த ஒரு பையன் உங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் அந்த பையனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றான்னு அர்த்தங்க. நம்பர் ஒன், உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி உங்ககிட்ட பிரைஸ் பண்ணி பேசுவான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அப்படி இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க யாராச்சும் பொண்ணு இருப்பாங்க அவங்க கூட அந்த ஒரு பொண்ணை உங்க முன்னாடி டெஃபினெட்லி புகழ்ந்து பேசுவான். இது எதுக்கு பண்ணுவான் அப்படின்னா, உங்ககிட்ட வேற ஒரு பொண்ணை பத்தி பேசினா நீங்க ஜெலஸ் ஆவறீங்களா, நீங்க டென்ஷன் ஆவறீங்களான்னு பார்ப்பான். ஸோ நீங்க கோவப்படுறீங்க புறாமப்படுறீங்கன்னா ஸோ அந்த பையனை விரும்புறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த பையன் டெஸ்ட் பண்றான்னு அர்த்தம் நீங்க கோவப்படுறீங்களா அப்படின்னு. ஸோ நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையனுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கும் அந்த பையன் மேல ஏதோ ஒரு பாசிட்டிவ் சென்ஸ். நம்பர் டூ, அவனோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவான். ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அவன் என்னென்ன பர்சனல் விஷயத்த சொன்னானோ அந்த பர்சனல் விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்காச்சும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சொன்ன விஷயத்த திடீர்னு நான் அன்றைக்கி அந்த விஷயம் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அப்படி கேட்குறான் அப்படின்னா நீங்கள் அந்த பையனோட அந்த ஒரு சில விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, அந்த பையன் ஷேர் பண்ண அந்த பர்சனல் விஷயத்தை பற்றி ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பையன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான், அந்த பையனை பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பையன் டெஃபினெட்லி சந்தோஷமாயிரும். நம்பர் த்ரீ, உங்களோட பாஸ்ட்டை பற்றி விசாரிப்பான். ஒரு பையன் உங்ககிட்ட பாஸ்ட்டை பற்றி விசாரிக்கானா அவன் தப்பானவன் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லா பர்சனும் பாஸ்ட்டை பற்றி விசாரிச்சு தப்பாக யோசிக்கிறவங்க கிடையாது. ஒரு பையன் பாஸ்ட்டை பற்றி விசாரிக்கிறானா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பையன் என்ன தப்பு பண்ணா, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பையன் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கலாம். திரும்ப அதே தப்பு, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பையன் பண்ண தப்பு உங்ககிட்ட திரும்ப அந்த பையன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கூட உங்களோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க கேட்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க கூட அவன் கேட்கறதா இருக்கலாம். ஸோ பாஸ்ட்டை பற்றி விசாரிக்கிறான் தப்பானவங்க கிடையாது. எல்லா பசங்களுமே பாஸ்ட்டை பற்றி விசாரிக்கிறாங்கன்னா அவங்க தப்பாக யோசிக்கிறவங்க கிடையாது, உங்களுக்கு நல்லதுக்காக யோசிக்கிறவங்க. நீங்க யோசிக்காத நேரத்தில் கால் மெசேஜ் இல்லைனா நேரில் மீட் பண்ண கூட வருவாங்க. எதுக்காக யோசிக்காத நேரத்தில் கால் மெசேஜ் இல்லைனா மீட் பண்ண வரணும்? சிம்பிள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க. அப்படி ஒரு பையன் உங்களுக்கு நேரில் மீட் பண்ண வரும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையனுக்கு தெரிஞ்சிடும், நீங்களும் அந்த பையன் மேலே ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி மீட் பண்ண வரப்போ நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கீங்கன்னா ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த பையன் நினச்சிருவான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாப்பினா உங்களை டெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தவங்க. ஸோ அந்த பையன் நேரில் மீட் பண்ணி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பான் அடிக்கடி. நம்பர் ஃபைவ், அதிகமாக கேர் பண்ணுவான். இந்த அஞ்சு விஷயத்த ஒரு பையன் உங்ககிட்ட பண்ணுறான் அப்படின்னா அவன் உங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படி நீங்களும் ஓகே சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அந்த பையன் உங்களை நல்லா பார்த்துவான். அப்படி ஒரு பையன் கிடைச்சா விட்டுறவே விட்டுறாது.